மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் வைக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அந்த சாம்பாரை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுப்போம். ஒரு பேன் ஒன்று வச்சுப்போம். 1/4 கிலோ தோரும் பருப்பு வந்து இப்போ இதில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ நான் இதை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். ஊற வச்சதை இதில் அப்படியே போடுறேன். இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்காக நம்ம இதில் தண்ணி சேர்ப்போம். தேவையான அளவுக்கு ஒரு 1/4 கட்டி சேர்த்தா போதுமா? 1/4 ஒரு 1/2 லிட்டர் சேர்த்தா போடுது. ஏன்னா 1/2 கிலோ நம்மளுக்கு வந்து நிறைய தண்ணி ஆகக்கூடாது. ஏன்னா அதோடைய என்ன சொல்கிறது, நம்ம அந்த கத்திரிக்காய் அந்த முருங்காய்லாம் வந்து தனியாக வேக வைக்க போகிறோம். ஓகே, அப்போ அதில் வேறு நம்ம தண்ணி ஊற்றும். இதுலேயே ஊற்றுனா ஒரு தண்ணி மாதிரியான சாம்பார். ஸோ இதில் வந்து 1/2 லிட்டர் போட்டு இதை வந்து வேக வச்சுப்போம். இன்னொரு மறுநாளையும் நம்ம பற்ற வச்சுப்போம். அப்துல் இருந்தாங்க பிடிங்க வைங்க. அப்துல், இதில் 1/20 சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் 100 ml ஆயில் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் கடலை எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், பாம் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த 20 சின்ன வெங்காயம் போட்டோம் இல்லையா, இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம், இதில் தாழ்த்திட்டே இருப்போம். அது கிண்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் சிம் பண்ணிட்டு லேசாக கிண்டி விட்டுருக்கேன். இங்கே இந்த வெங்காயம் வந்து ஒரு 1/2 பாயில் இந்த கண்டிஷன் வந்து இருக்குது. அந்த வெங்காயம் என்ன பண்ணுவோம்னா, கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் இருக்கும். அதை இதில் நான் சேர்க்குறேன். இதோடு சேர்த்து வதக்குவோம். இப்போ இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு வந்து இந்த கத்திரிக்காய் என்ன பண்ணுவோம், அந்த சின்ன வெங்காயத்தோடையே அப்படியே பெரட்டுவோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த கத்திரிக்காயோட பச்சை வாடை போடும். ஓகே, அதுக்கு அடுத்தது 10 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதே இது இப்போ இதை ஃபாஸ்ட்லேருந்து பருப்பை என்ன பண்ண, சிம் பண்ணேன். இந்த சிம்லேயே வந்து இது வேகட்டும். அப்போ தான் வந்து சீக்கிரம் மசியும் சாஃப்டாகும் இந்த பருப்பு. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெங்காயம் போட்டோம், அது 1/2 கண்டிஷனில் பாயில் ஆகும்போது கத்திரிக்காய் 100 கிராம் போட்டு கிண்டணும். அதுக்கடுத்தது 10 பல் பூண்டு போட்டோம். ஓகே, இருங்க. இப்போ என்ன பண்ணுவோம், கொத்தமல்லி வந்து 1/2 கட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து 1/4 கட்டு எடுத்து இதில் போடுவோம். கொத்தமல்லியை போட்டுட்டு சும்மா லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டு 4 பச்சை மிளகாவை இதில் போடுறேன். தக்காளி 3 மீடியம் சைஸ். ஓகே, வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். அதை இதில் சேர்க்குறேன். அடுத்தது மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன். தனியா பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன். ஜீரகம் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன். இந்த நேரத்தில் 2 முருங்கைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் ஆட் பண்ணுவோம். மிளகாய் தூள் வந்து நான் 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோ. சரியா? இப்போ இந்த காய் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் இந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காய வேகட்டும், நல்லா ஃபாஸ்ட்டாக வைப்போம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை சிம் பண்ணிவிடுவோம். ஓகே, அப்துல் ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கோம். இதில் ஒரு தட்டை மூடிடுவோம். இது வந்து தட்டை மூடல, இது திறந்தே வச்சுட்டு சிம்லேயே வச்சு இதை வேக வைப்போம். உங்களுக்கு சீக்கிரம் இதை வேக வைக்கணும்னா குக்கரில் உங்களுக்கு தெரியும் என்ன தண்ணி அளவு போடணும்னு, போட்டு வேக வச்சு வச்சுக்கலாம். பட் இதை வந்து நம்ம மிக்சிலலாம் அரைக்க போகிறதில்ல, இதுலேயும் நல்ல பேஸ்ட் மாதிரி வேக வச்சுக்கோம். சரியா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வந்து 15 மினிட்ஸாக வந்து வெந்துட்டு இருந்தது, நல்லா வெந்துருச்சு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், சிம்லேயே தான் வச்சு வேக வச்சேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து குக்கரில் வேக வச்சுக்கோங்க, வேக வச்சுக்கோங்க. நான் இதிலே வேக வச்சு இதை வந்து நல்லா நசுக்கி விட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், இப்போ வந்து ரெடி, ஆஃப் பண்ணிடுவோம். இதை தாளித்து விட்டு 10 மினிட்ஸ் ஆகுது. இந்த முருங்கைக்காய் வந்து உங்களுக்கு தெரியும் சீக்கிரமாக வேகக்கூடியது. கத்திரிக்காயும் வெந்துருச்சு. ஏன்னா கத்திரிக்காய் எண்ணெயில் தாளிச்சோன்னு வச்சுக்கோங்க, எண்ணெயில் போட்டு வதக்குனாலே கத்திரிக்காய் வந்து அதுலேயே 3/4 வெந்துடும். ஓகே, இப்போ இது வெந்துருச்சு. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேக வச்ச பருப்பை இதில் வந்து ஊற்றணும், சேர்த்து கிண்டிக்கணும். கிண்டிட்டு
நான் வந்து இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சும்மா லைட்டாக ஒரு உருண்டை, சின்ன உருண்டை வந்து ஒரு சப்போட்டா போடுற சைஸுக்கு ஊற வச்சோம் புளி. அதை வந்து நல்லா கரைச்சிக்கிறேன், கரைச்சிக்கிட்டு அதை இதில் சேர்க்க வைப்போம். சிம்லேயே தான் இருக்க வேணாம், ஃபாஸ்ட் வேணாம், சிம்லேயே நம்ம வருவோம். எப்போவுமே எந்த ஒரு உணவும் வந்து சிம்மில் வந்து நம்ம செய்யும்போது அதோட டேஸ்ட் தனி சீக்கிரம் மசியும் நல்லா இருக்கும். இப்போ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், உப்பு பார்த்துருவோம் பாருங்க எப்படி இருக்கு. உப்பை இன்னும் சேர்க்கல, அப்படி தானே சேர்த்துருவோம். இது உப்பு சேர்த்துக்கலாம், ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயும் போடலாம் கடைசியிலையும் போடலாம், இது பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சாம்பார் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகே சேர்த்தாச்சு இல்லையா. ஓகே இப்போ இது சிம்மில் தான் இருக்குது, உப்பை எல்லாமே போட்டு வைக்க முடிஞ்சுது. அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பர்னரை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் ஆல்ரெடி ஒரு 100 கிராம் ஆயில் சேர்க்கும். ஓகே இதில் வந்து லேசாக சேர்த்துப்போம், ஏன்னா இதில் இந்த கடுகு உளுத்தம்பருப்புலாம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் வச்சிருக்கேன், முழு ஜீரகம். அதையும் இதில் சேர்க்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்து சேர்க்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு இதையும் சேர்த்துறேன். கருவேப்பிலை வந்து லேசாக பிச்சு வச்சுருக்கேன், அதுவும் இதில் ஆட் பண்ணுறேன். காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 பீசஸ் அதுவும் இங்கே வாங்கிட்டு இதை லேசாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்குவோம். லோ ஃப்ளேம்லேயே? ஆமாம், லோ ஃப்ளேம்லேயே வதக்குவோம். காதலே என் காதலே என்னை என்ன சொல்கிறான் என்று தெரியும் உங்களுக்கே தெரியும் இந்த எல்லாமே வந்து பொன்னிறமாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம், நல்ல ஒரு ஸ்மெல், அந்த வதங்குற ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுவோம், சேர்த்துருவோம். கையை கொஞ்சம் தூரமாக வச்சுக்கணும், ஏன்னா மேட்டர் பேசிட்டு சேஃபாக வேலை செய்யுங்க. மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்களா. பெருங்காயம் பவுடர் சும்மா ஒரு டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்க்குறேன். லேசாக வெல்லம் சின்ன கட்டி அதை வந்து இதில் பவுடர் பண்ணி சேர்க்குறேன். வெல்லம் ஏன் சேர்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மேரேஜஸ்லாம் பார்ப்பீங்க, இந்த ஒயிட் ரைஸு கூட்டு பொரியல் சாம்பார்லாம் போடுவாங்க, அந்த சாம்பாரோட டேஸ்ட் வரணும் நம்மளுக்கு. நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிற சாம்பார் டேஸ்ட் வரக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம வெல்லம் சேர்க்குறோம், பெருங்காயமும் சேர்த்துருக்கோம். அடுத்தது அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தோம், அப்போ முடிஞ்சிடுச்சு. இது இதோட உப்பு உரப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்தது வந்து நெய் சேர்த்துக்கும். ஓகே லேசாக அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லுக்காக சரியா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு தான் நான் நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே லேசாக கொத்தமல்லி நம்ம வெட்டி வச்சுருந்தோம், அதில் லேசாக வந்து நான் எடுத்துட்டேன், அதை வந்து மேலே தூவி விட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் தான் டேஸ்ட் பண்ணி சொல்லணும், மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்கிறது? நான் வந்து நிறைய ஹோட்டலில் சாம்பார் சாப்பிட்ருக்கேன். எனக்கு வந்து இது டேஸ்ட் என்ன மாதிரி தெரியுதுன்னா, அந்த ஐயங்கார் ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே ஸ்டைலில் தான் எனக்கு உண்மையா. உண்மையாகவே இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இதே சேம் மெத்தடில் செஞ்சு குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன். அப்துல் கிளம்பலாம் கிளம்பலாம்.